நினைவு தினத்தை முன்னிட்டு நெல்லை மாவட்ட காங்கிரஸ் அலுவலகம் முன்பு உள்ள அவரது சிலைக்கு காங்கிரஸ் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் மத்திய அரசு கொண்டு வந்த வேளாண் சட்டத்தை ரத்து செய்ய கோரியும் அதனை திரும்ப பெற வலியுறுத்தியும் காங்கிரஸ் கட்சியினர் அறவழி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சங்கரபாண்டியன் தலைமை வகித்தார். முன்னாள் மத்திய அமைச்சர் தனுஷ்கோடி ஆதித்தன் ஆர்ப்பாட்டத்தை தொடக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். முன்னாள் எம்பி ராமசுப்பு வாழ்த்தி பேசினார். மேலும் நிர்வாகிகள் வானுமாமலை, முன்னாள் தலைவர் சுந்தர்ராஜ பெருமாள், சொக்கலிங்கக்குமார், வேணுகோபால், தனசிங் பாண்டியன், ராமச்சந்திரன், தமிழ்ச்செல்வி, அனீஸ் பாத்திமா, கங்காராஜ் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். செய்திகளுக்காக நெல்லையிலிருந்து ரீட்டா.